Hello friends, welcome to Papa's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல நம்ம எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி ரொம்பவே சுலபமா குறிப்பா ஓவன் இல்லாம ஒரு சூப்பரான ஸ்பாஞ்ச் கேக் தான் பார்க்க போறோம். ஓவன் இல்லாம கேக் அப்படினு சொன்னாவே மணல் அல்லது உப்பு போட்டு செய்யற கேக்கா அப்படி தான் நிறைய பேர் நினைப்பீங்க. ஆனா அதுவும் கிடையாது. டைரக்டாவே பிரஷர் குக்கர்ல சேர்த்து ரொம்ப ரொம்ப சூப்பரா நல்ல பஞ்சு மாதிரி ஒரு ஸ்பாஞ்சியான கேக் தான் பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இடையிடையே சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாம் நீங்கள் வேறு எந்த கேக் செஞ்சாலுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்படி கூட கேக் செய்யலாமா, இவ்வளோ பெருசாக கேக் செய்யலாமா அப்படின்ட்டு நீங்களே ஆச்சரியப்படுற மாதிரி ரொம்பவே சுலபமான ஒரு சூப்பரான ஸ்பாஞ்ச் கேக் ரொம்ப ரொம்ப சுவையாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்கு. இப்போ ஒரு பவுலில் 4 முட்டையுடைய வெள்ளை கரு மட்டும் தனியாக எடுத்திருந்தேன், அதை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நார்மலான விஸ்க் இருக்கு இல்லையா, அதில் கூட நீங்கள் பீட் பண்ணலாம். முழு முட்டையை சேர்த்து நீங்கள் பீட் பண்ணும்போது கூட கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் இந்த மாதிரி வெள்ளைக்கரு மஞ்சள் கரு தனித்தனியாக நீங்கள் பீட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சுலபமாக நார்மலான விஸ்கில் கூட இந்த மாதிரி பீட் பண்ணி எடுக்கலாம். அல்லது அந்த காலத்துலலாம் மோர் கடையிறதுக்கு வச்சுருப்பாங்க இல்லையா, மோர் கடையிற மத்து அப்படின்ட்டு, ஸோ அது மாதிரி இருந்தால் கூட அதை பயன்படுத்தி நீங்கள் பீட் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த முட்டையுடைய வெள்ளைக்கரு மட்டும் நல்லா நுரை பொங்க பொங்க வரணும், அவ்வளோதான். ஸோ நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நுரை பொங்க நல்லா ஸ்டிஃப் ஆகி வந்திருக்கு. இந்த மாதிரி வந்த பிறகு 1 கப் பவுடர் சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி மறுபடியும் லேசாக பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு மொத்தமாக சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் சேர்த்து லேசாக கலந்து விட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் சேருங்க, அது மாதிரி சேர்த்துக்கலாம். பவுடர் சுகர் அதாவது சுகரை பவுடர் பண்ண பிறகு தான் 1 கப் அளவில் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். கேக் ரெசிபி அப்லோட் பண்ணும்போதெல்லாம் நிறைய பேர் கேட்பீங்க, பவுடர் சுகர் 1 கப்பா அல்லது 1 கப் சுகரை பவுடர் பண்ணி போடணுமா அப்படின்ட்டு. 1 கப் சுகரை நீங்கள் பவுடர் பண்ணிங்க அப்படின்னா 1.5 கப் அளவுக்கு பவுடர் சுகர் வரும். ஸோ அது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ பவுடர் பண்ண சுகரை அதுக்கு பிறகு மெஷர் பண்ணி சரியாக 1 கப் மெஷரிங் கப்பில் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள் இதே மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக பவுடர் சுகர் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் மஞ்சள் கரு, நம்ம 4 முட்டையுடைய வெள்ளைக்கரு சேர்த்தோம் இல்லையா, அதில் எடுத்த மஞ்சள் கருவை இப்போ சேர்த்துருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். அந்த மஞ்சள் கரு வெள்ளைக்கரு கூட சேர்ந்து நல்லா கலந்து வரணும். ஸோ அந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட வெனிலா எசன்ஸ் இல்லை அப்படின்னா ஏலக்காய் பவுடர் கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பவுடர் எப்படி வீட்டிலே செய்கிறது அப்படின்ட்டு நம்ம ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். அப்படியே முழு முட்டையும் சேர்த்து நம்ம நல்லா பீட் பண்ணி செய்கிறத விட இந்த மாதிரி வெள்ளைக்கரு தனியாக மஞ்சள் கரு தனியாக நம்ம பீட் பண்ணும்போது அந்த கேக் வந்து ரொம்ப ஸ்பாஞ்சியாக அவ்வளோ சூப்பராக நல்லா உப்பெல்லாம் வரும். நீங்களே ரிசல்ட் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இப்போ பாருங்கள் இந்த மஞ்சள் கருவி எல்லாம் நல்லா கலந்து லேசாக ஒரு எல்லோ விஷாக வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி வந்த பிறகு சரியாக 1/2 கப் மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவுக்கு ரிஃபைண்ட் ஆயில் சேர்க்குறேன். சேர்த்துட்டு மறுபடியும் பீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கேக் ரெசிபீஸ்க்கெல்லாம் வாசனை இல்லாத எண்ணெயாக பயன்படுத்தணும். எக்ஸாம்பிளுக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் இந்த மாதிரி பயன்படுத்தாதீங்க, அப்போ அந்த வாசமும் அந்த கேக்கில் வந்துடும். ஸோ ரிஃபைண்ட் ஆயில் பயன்படுத்துங்க, எந்த வாசமும் இல்லாமல் இருக்கும். இப்போ பாருங்கள் அந்த ஆயில் முட்டை கூட சேர்ந்து நல்லா கலந்து வந்துருச்சு. இப்போ ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது. அடுத்ததாக மாவு பொருட்கள் சேர்க்கலாம். நான் இப்போது சரியாக மெஷரிங் கப்பில் 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன், அதை உள்ளே சேர்த்துடலாம். கூடவே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா சளைச்சி எடுத்துக்கோங்க. எப்போதுமே எந்த கேக் ரெசிபி செஞ்சாலுமே மாவு பொருட்களை சளைச்சிட்டு சேருங்க. அப்போ தான் ஒவ்வொரு துதல்கள் சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் தனித்தனியாக இருந்துட்டு நம்ம கேக் நல்லா சாஃப்டாக ரொம்ப சூப்பராக வரும். இதோ ரொம்ப சூப்பராக சளைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு விஸ்க் வச்சுட்டு இதை மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. ரொம்ப பீட் பண்ணி கலக்க வேணாம், இந்த மாதிரி ஒரே பக்கமாக சேர்ந்து லேசாக நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த மாவு பொருட்கள் அந்த முட்டை எண்ணெய் கூட நல்லா கலந்து வரணும். இப்போ பாருங்கள் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி ஃபீலாக இருக்கு இல்லையா. ஸோ கடைசியாக 1/2 கப் சரியாக மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவில் பால் நல்லா காய்ச்சி ஆற வச்சுட்டு உள்ளே சேர்க்குறேன். சேர்த்துட்டு மறுபடியும் லேசாக கலந்து விட்டுருங்க. அந்த பால் மாவு முட்டை எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி ரொம்ப சூப்பரான ஒரு கேக் பேட்டர் ரெடி ஆயிருக்கு. இதோ பாருங்கள் நம்ம கேக் பேட்டர் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்திருக்கேன். இப்போ எல்லோரும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ரெஷர் குக்கருக்கு மாறினாலுமே எல்லோரும் வீட்லேயுமே இந்த மாதிரி ப்ரெஷர் குக்கர் தான் நம்ம ஆரம்பத்தில் பயன்படுத்தியிருப்போம். ஸோ கண்டிப்பாக ஒரு பழைய ப்ரெஷர் குக்கர் உங்கள் வீட்டில் எல்லோரும் வீட்லேயுமே இருக்கும். ஸோ அது மாதிரி பயன்படுத்திக்கங்க. அதில் இப்போது கீழேயும் ஓரங்கள்லேயும் கொஞ்சம் ஆயில் தடவிடலாம். ஆயில் ப்ரஷ் பண்ணிவிட்டு மேலே ஒரு பட்டர் பேப்பர் வச்சிடுறேன். வச்சுட்டு மறுபடியும் பட்டர் பேப்பர் மேலே கொஞ்சம் ஆயில் ப்ரஷ் பண்ணிக்கங்க.
இப்போ இதில் நாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்ச கேக் பேட்டரை உள்ள சேர்த்துடலாம். இந்த மாதிரி மெதுவாக சேர்த்துருங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி லேசாக டேப் பண்ணிடுங்க ப்ரெஷர் குக்கரை. அப்போ உள்ள அந்த காற்று பபிள்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகியிருந்தது அப்படின்னா அது சேம் ஆகிரும். அதனால் இப்போ இதை மூடி வச்சிடலாம். உள்ள கேஸ்கட் இருக்கட்டும், மேலே விசில் வைக்க தேவை கிடையாது. அதுக்கடையில் இப்போ ஒரு அடிகனமான பேன், இரும்பு சட்டி அல்லது நான்ஸ்டிக் இந்த மாதிரி வச்சு சரியாக ஒரு 5 நிமிஷம் குறைவான தீயில் நல்லா சூடுபடுத்திக்கோங்க. நம்ம ஓவன் ப்ரெஷர் குக்கரெல்லாம் ப்ரீஹீட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி. இப்போ நல்லா சூடு வந்திருக்கு. இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கரை எடுத்து மேலே வச்சிடலாம். வச்சுட்டு குறைவான தீயிலையே 35-40 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இதையே நீங்கள் நார்மலாக ஓவன்லையும் செய்யலாம், அல்லது நம்ம எப்போதும் செய்கிற மாதிரி ப்ரெஷர் குக்கரில் மணல் அல்லது தூள் உப்பு வச்சுட்டு மேலே கேக் பேன் வச்சு நம்ம பேக் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி செய்யலாம். எப்படி செஞ்சாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இருக்கட்டும், நான் சரியாக 40 நிமிஷத்துக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. உள்ளே ஒரு டூத் பிக் வச்சு இந்த மாதிரி குத்தி பார்த்தீங்க அப்படின்னா மாவு ஒட்டாமல் வந்தது அப்படின்னா நல்லா பேக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஒருவேளை மாவு ஒட்டிட்டு வந்தது அப்படின்னா இன்னும் ஒரு 10 நிமிஷம் அல்லது 5 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இதை உடனேயே ஒரு பிளேட்டுக்கு மாற்ற வேணாம், லேசாக ஆறி வரட்டும், அதுக்கு பிறகு பிளேட்டுக்கு மாற்றலாம். இப்போ நம்ம கேக் லேசாக ஆறி வந்திருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்ட்டு, சான்ஸே இல்லை. எவ்வளோ நல்லா உப்பெல்லாம் நல்லா ஸ்பாஞ்சியாக ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக வந்திருக்கு. எவ்வளோ அழகாக கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் கரிஞ்சு போகாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு நம்ம கேக். நல்லா உப்பெல்லாம் வந்திருக்கு, குறிப்பாக ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது. சான்ஸே இல்லை, கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப சுலபமான மெத்தட். இப்போ இதை உங்களுக்காக கட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. பாருங்கள் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. உள்ளெல்லாம் நல்லா பேக் ஆகி அவ்வளோ சாஃப்டாக தனித்தனியாக அந்த மாவுகள் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. சான்ஸே இல்லை, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும், குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இது வந்து பேசிக் வெனிலா கேக் மாதிரி தான், ரொம்ப ரொம்ப பேசிக்கான மெத்தட் தான். அதுவே அவ்வளோ அருமையாக வந்திருக்கு. கேக் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். நம்ம சொல்லக்கூடிய சின்ன சின்ன டிப்ஸை மட்டும் நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணால் போதும், ரொம்ப பர்ஃபெக்டான கேக் ரெசிபி கிடைக்கும். இது மாதிரியே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் இந்த சுலபமான ஸ்பாஞ்சியான கேக் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சில ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.